ஆண்டவர் இரட்சகமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்திய பாதை நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை டிவி மூலியமே பார்ப்பதில் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அதுவும் இந்த காலை வேளையில் இந்த கிருபையின் நேரம் இந்த நிகழ்ச்சியில உங்களை பார்ப்பது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை தருகிறது. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இணைந்திருங்கள். ஒரு சில வார்த்தைகள் கர்த்தரை குறித்து நாம் தியானித்து தேவனை துதித்து ஆராதித்து நாம் இந்த நாளை துவக்க இருக்கிறோம். கர்த்தரின் நாம் மையப்படுவதாக. ஒரு சிறு ஜபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். மா கிருபை மிரக்கமுள்ள எங்கள் தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த நாளில் கூட கர்த்தர் எங்களோடு கூட இருந்து கர்த்தர் இதுவரை இந்த மே மாதத்தினுடைய இந்த 5 நாட்கள் முடியும் வரை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்தீரப்பா. இந்த 6வது நாளை கூட கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றே இந்த மே மாதத்துல இதுவரை எங்களை வழி நடத்தி வந்த தேவன் இனிமேலும் எங்களை வழி நடத்தி வருவீர் என்று நான் விசுவாசிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து இந்த கிருபையின் நேரத்தை ஆசீர்வதிங்க. காரியங்கள் ஒவ்வொரு நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நீ பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தை கேட்கிறது நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமாய் பெருக செய்வார். ஹல்லேலூயா. காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுந்தரத்தை நிச்சயமாய் பெருக செய்வார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுந்தரத்தை நிச்சயமாய் பெருக செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுந்தரத்தை நிச்சயமாய் பெருக செய்வார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுந்தரத்தை நிச்சயமாய் பெருக செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே இயேசு, இயேசு. கேட்பதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் முடித்திடுவாரே இயேசு, இயேசு. நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் அதிகமாக செய்திடுவாரே இயேசு, இயேசு. கேட்பதெல்லாம் நிறைவேற்றி என் தகப்பன் முடித்திடுவாரே இயேசு, இயேசு. காரியத்தை கம்ப்ளீட்டா தந்திடுவாரே. கண்ணீ ஜபம் எல்லாம் கண்ணீரா மாற்றிடுவாரே. கொடுத்த வாக்கு தத்தம் கம்ப்ளீட்டா தந்திடுவாரே. ஆமே. கண்ணி ஜபம் எல்லாம் நல்பாக மாற்றிடுவாரே. ராஜா என ராஜாவா மாற்றிடுந்தேரோ, ராஜா என ராஜாவா மாற்றிடுந்தேரோ. இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம்.
ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச போகிறார், அந்த வாஞ்சை விருப்பம் நமக்குள்ள இருக்கும் போது கர்த்தர் கத்தாய் நம்மோடு கூட இருந்து பேச ஒரு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. செப்பனியா 3வது அதிகாரம், ஆமே, இந்த தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, 3வது அதிகாரம் 14-15, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த நாள்ல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூர். ஆமே, மகிழ்ந்து கலி கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட மகிழ்ந்து கலி கூற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மகிழ்ந்து கலி கூறு. ஆமே, சியோன் குமாரத்தியே மகிழ்ந்து கலிகூறு. என்னன்னா இவர் குமார்த்தியே அப்படின்னு சொல்றாருன்னு யோசிக்காதீங்க. ஆமே, கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமே கர்த்தருடைய ஆமே சமூகத்துல, ஆமே நம்ம எல்லாரும் கர்த்தருடைய மணவாளனாகி இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம எல்லாரும் மணவாட்டிகளாய் இருக்கிறோம். அப்போ அந்த மணவாளனுக்கு தயாராகக்கூடிய ஆமே அந்த குமாரத்திகளாய், ஆமே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையில கர்த்தர் அந்த ஒரு தன்மையில் நம்ம சொல்ற, சியோன் குமாரத்தியே நீ மகிழ்ந்து கலிகூறு. நம்ம எல்லாரையும் பார்த்து மிக அன்பாய், ஆமே நேசமாய், பாசமாய் கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு, சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, அதாவது நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து களி கூற கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமே, கம்பீரித்து பாட வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும், அவர் நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்துல வரும்போதே நமக்கு ஒரு உற்சாகம் வரணும். ஆமே, அவருடைய சமூகத்துல நம்ம வந்து நிற்கும் போது நமக்கு ஒரு புது பலன் கிடைத்தது போல நம்ம உற்சாகமா இருக்கணும். இந்த காலை வேளையில
இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே, அதிகாலையில தேவனை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகாலை என்னை தேடுகிறேன், என்னை கண்டடைகிறான் என்று சொல்லும் போது, ஆமே, அதிகாலையில கொஞ்சம் சோர்வு இருக்கும், பலவீனம் இருக்கும், கொஞ்சம் நேரங்கள்ல எந்திரிக்க முடியாது, இருந்தாலும் கர்த்தருக்குள்ள ஜெபிக்கும் போது, கர்த்தரிடத்துல வரும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். ஆமே, இந்த நாளினுடைய தலைப்பு மகிழ்ந்து களி கூறு. அல்லேலூயா, நாம மகிழ்ந்து களி கூற வேண்டும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, இருக்கிற கொரோனா காலத்துல, இப்ப இருக்கிற லாக்டவுன் சமயத்துல நாங்க எங்க போய் மகிழ்ச்சியா இருக்கிறது, நாங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது? ஆமே, வேலை கம்மி ஆயிருச்சு, தொழில் பாதிக்கப்பட்டுருச்சு, ஆமே, என்ன வருமானங்கள் இல்ல, ஆமே, படிப்புகள் இல்ல, ஆமே, ஸ்கூல் இல்ல, இந்த மாதிரி அநேக பிரச்சனைகள் இருக்கிற இந்த பயமான ஒரு சூழ்நிலையில என்ன பாஸ்டர் மகிழ்ச்சியா இருந்து சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆனா கர்த்தரிடத்துல நம்ம மகிழ்ந்து கழிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நினைத்து கவலைப்படுவதை நமக்கு முக்கியம் அல்ல. நம்ம கர்த்தரை நினைத்து நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். ஏன் கர்த்தரை நினைத்து நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டியதை இன்று நாம் பார்க்க போகிறோம். ஆனா அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, நீ என்ன சொல்றாரு, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகிறோம். கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு கொஞ்சமா மகிழ்ந்து களிகிறது இல்லை, முழு இருதயத்தோடு. என்னை படைத்த என் தேவனுக்கு, ஆமா, என்னை சிருஷ்டித்த என் தேவனை நான் ஆர்ப்பரிப்பேன், ஆராதித்து அவரை மகிழ்ச்சியோடு களி கூறுவேன்னு உற்சாகமாய் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி, நம்முடைய ஆக்கினிகளை அகற்றுவதற்கு இந்த அரசாங்கத்தினால முடியாதுங்க, ஆமே, மனுஷர்களால முடியாதுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ஆமே இன்னொருத்தர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால முடியாது, நம்மளை சுற்றி இருக்கிறனால முடியாது, ஆனா நம்முடைய கர்த்தரால முடியும். ஆமே, நம்முடைய கர்த்தரால முடியும். உன் சத்துருக்களை விளக்க அவர்களால முடியும். இஸ்ரவேலின் ராஜாவாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவன் இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த நாள்ல அவன் கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் போது நமக்கு தீங்கு வராது. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் கட்டாயம் நாம் மகிழ்ந்து களி கூற முடியுங்க. அவன் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள கட்டாயம் வேணும். இப்பொழுது இருக்கிற இந்த காலத்தை நினைத்தோ, இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை நினைத்தோ நீங்க ஒருபோது கலங்கி விடாதீங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அவர் இருக்கும் போது நம் மகிழ்ந்து களி கூற முடியும், கட்டாயம் முடியும். அப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம ஆக்கினிகளை அகற்ற உன்னால முடியும். நம்முடைய துன்பங்களை, துயரங்களை, நம்முடைய கடன்கள், நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் பொறுப்பேற்க அவனால முடியும் என்ற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுங்க, கட்டாயம் நம் மகிழ்ந்து களி கூற முடியும். அப்போ என்ன பாஸ்டர் மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு சொல்றீங்களா, கட்டாயம் நீங்க மற்ற காரியங்களை வைத்து விட்டு இந்த காரியங்களை மட்டும், கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களை, கர்த்தர் நமக்கு செய்த கொடுத்த ரட்சிப்பை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைத்து பாருங்க, கட்டாயம் மகிழ்ச்சியா இருக்க முடியும். இது மட்டுமல்ல, ஒரு மிக தெளிவாய் கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலின் ராஜாவாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம் நடுவில் இருக்கும்போது பாருங்க, இப்போ நமக்கு ரொம்ப இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறவங்க இல்ல, உலகத்துல ஒரு முக்கியமான யாராவது அவன் பெரிய ஒரு வசதியான பில்கேட் சொல்றாங்க, அப்படிப்பட்டவர் நம் நடுவில் இருக்கும்போது, நம்முடைய சபையில் இருக்கும்போது நம்ம ஏதாவது தேவைக்காக கவலைப்படுவோமா? நம்ம ஏதாவது சூழ்நிலைக்கா இல்ல, இப்படி ஒரு முதலமைச்சரோ இல்ல ராஜாவோ யாராவது ஒருத்தர் நமக்கு அருகாமையில் இருக்கும் நம்ம கவலைப்படுவோமா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம மகிழ்ந்து களி கூறதுக்கு கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. சிந்தித்து பாருங்க, கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் போது நம்ம கட்டாய மகிழ்ந்து களி கூற முடியுங்க. அவர் இருக்கிறத நம்ம உணராது இருக்கும் போதுதான் சில நேரங்கள்ல கவலைகளும் வேதனைகளும் சோர்வுகளும் பலவீனங்களும் நம்மை ஆட்கொள்கிறது. அப்போ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் போது கட்டாயம் நம் மகிழ்ந்து களி கூற முடியும். அவன் மத்தேயு 1:23 ஏன் மகிழ்ச்சின்னு நீங்க சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு சொல்லி. ஆனா ஏன் மகிழ்ச்சியும் போது, அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். ஆமே, மத்தேயு 1:43 பாருங்க, இம்மானுவேல் என்ன, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா பாருங்க. இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறது, கர்த்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்ல அதே வார்த்தை இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. எப்படி இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்றவருக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு கூட. அப்படிப்பட்ட தேவன் நம் நடுவில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கும் போது எப்படி மகிழ்ச்சி இல்லாம இருக்கும் சொல்லுங்க. அவன் கட்டாய மகிழ்ச்சி இருக்கும். உலகத்துக்குரிய மனுஷர்கள், உலகத்துக்குரிய பணம் படைத்த, பொருள் படைத்த, வசதி படைத்த, ஆமே, நல்ல அதிகாரம் படைத்த நபர்கள் சந்திக்கும் போதோ, பார்க்கும் போதோ, பேசும் போதோ, இல்ல
நம்மிடத்துல அப்படிப்பட்ட மகிழ்ச்சி உண்டாகுதுன்னா அந்த சராசரங்களை உருவாக்கி அந்த சராசரங்களுக்கு அதிபதியா இருக்கிற தேவாதி தேவன் நம் நடுவில் இருக்கும் போது, நம்மோடு கூட இருக்கும் போது நமக்கு ஏன் மகிழ்ச்சி இல்லாம பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட ஆமை நாம் முக்கியமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமை கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், ஆமை கர்த்தர் நம்ம கூட இருக்கிற. நம்ம யோசிக்கணும், நம்ம ஒரு வீட்டுல குடியிருக்கிறோம், நம்ம வீடு எவ்வளவு பெருசு எவ்வளவு சிறுசுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம வீட்டுல ஆண்டவர் இருக்கிறார். ஆமை நம்ம ஒரு வண்டியில போறோம், ஆமை நம்ம வண்டியில போறோம், கார்ல போறோமா, சைக்கிள்ல போறோமா, பஸ்ல போறோமா, அது முக்கியம் இல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கும் போது எந்த இடத்துலயும் நம்ம மகிழ்ச்சியா இருக்கும், எந்த சூழ்நிலையும் நம்ம அமை உற்சாகமாய் செயல்பட முடியும். ஏன்னா எல்லாவற்றையும் அமை அதை ஆளுகிறவர், எல்லாவற்றையும் வழி நடத்துற நம்மோடு கூட இருக்கிறார் தேவன். நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம ஒருபோதும் கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆமை இந்த நாள்ல கூட ஆமை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அது மட்டுமல்ல, செப்பனிய 3வது அதிகாரத்துல 17வது வசனம் பாருங்க. உன் தேவனாகி கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எப்படியாமா, அவர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, இன்னும் யார் பேர்ல, நம்ம பேர்ல சந்தோஷமாய் மகிழ்ந்து நம் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நம்ம பேர்ல அவர் கம்பீரமாய் கழிக்கணும்னா நம்ம அவரிடத்துல எப்படி இருக்கணும், அவர் தம்மளை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிறார், அப்போ நம்ம அவரை பார்த்து மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமா? அவருடைய அன்பை பார்த்து பாருங்க, அவருடைய ரட்சிப்பை பார்த்து, நம்ம அவருடைய வல்லமையை பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியில திளைக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியில உற்சாகமா இருக்க வேண்டும். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு புது விலனை போல பாருங்க, ஒரு சிலர்லாம் இந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்க்கிறோம், ஆமே ஒரு சில பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி சில காரியங்கள் குடிக்கும் போதே ஒரு பெலன் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா அதுல அந்த அளவுக்கு வருதான்னா அது வராது. ஒரு சில ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் தான் வரலாம், ஆனா பெரிய அளவுல பெலன் இருக்காது. ஆமே ஒரு பூஸ்ட் குடிச்சுன்னு ஒருத்தர் சிக்ஸ் அடிப்பாரு, அது மாதிரி ஒரு சின்ன ஒரு இது சாப்பிட்டுன்னு அவங்களுக்கு நல்ல பெலன், பெரியவங்களுக்கு எல்லாம் நல்ல பெலன் வருது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து உலக பிரகாரமான சில கவர்ச்சிகரமான காரியங்களை செய்து அது வந்து பொருளை விற்பதற்கோ இல்ல அவர்கள் வருமானத்தை பெருக்குவதற்கோ அது சொல்லலாம். ஒரு சில காரியங்கள் அதுல உண்மையா இருக்கலாம், ஒரு சிலது அவங்க வியாபார நோக்கில. ஆனா நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அவன் மகிழ்ந்து தள்ளி கூற முடியாது. ஏன்னா அவர் ரட்சிப்பு நமக்கு தந்திருக்கிறார், அவர் வல்லமையை தந்திருக்கிறார், அவர் கிருபையை தந்திருக்கிறார். எப்படியாமா, அவர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாயிருக்கிறார், சந்தோஷமாய் மகிழ்ந்து அமைய ஐயோ என் பிள்ளை சந்தோஷமா இருக்க வேண்டும் அவர் விரும்புகிறதா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம என்ன செய்ய பாருங்க, அப்படிப்பட்ட தேவனை பார்த்து இப்ப ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கிறார், அவரை பார்த்து நம்ம முறைச்சோம்னா எப்படி இருக்குங்க, சிந்திச்சு பாருங்க. அவன் ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கும் போது நம்ம முறைச்சோம்னா அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிகழ்வா இருக்கும். அப்ப அவங்க நினைப்பாங்க அடுத்தது இவங்களை பார்த்து சிரிக்கவே கூடாது, ஏன்னா நம்மளை பார்த்து முறைக்கிறாங்களா, நான் சிரிக்கிறேன் அவங்க நம்மளை பார்த்து முறைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவர் நம்மளை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார், நாம் அவரோடு கூட இணைந்து மகிழ்ச்சியா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் இப்பொழுது இருக்கிற காலத்தை குறித்து நீங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம் நடுவில் இருக்கிறார். நாம ஏன் மகிழ்ச்சின்னு நீங்க கேட்கலாம், மறுபடியும் மறுபடியும் ஏன் மகிழ்ச்சின்னு கேட்கும்போது ஒரே ஒரு காரியம் தான் நீங்க செஞ்சு மனதுல முதலாவது வர வேண்டும், அவர் நம் நடுவில் இருப்பதுனால நமக்கு மகிழ்ச்சிங்க, அவர் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பத்துல இருப்பதுனால நமக்கு மகிழ்ச்சிங்க, அவர் நம் தொழில இருப்பதுனால நமக்கு மகிழ்ச்சி, அவர் நம்முடைய சபையில இருப்பதனால நமக்கு மகிழ்ச்சி. ஆமே இந்த நாள்ல கூட நமக்கு வழிகாட்டுகிறோம், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறோம், நம்மை பாதுகாக்கிறோம், நம்ம எல்லாவற்றிலும் இந்த தேற்றுகிற ஆற்றல் நம்மோடு கூட இருக்கிற அப்பறம் நமக்கு மகிழ்ச்சி இல்லாம போகுமா, யோசித்து பாருங்க. ஆமே இந்த காலகட்டத்துல ஆமே இப்படிப்பட்ட ஒருவர் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த பாக்கியம். அல்லேலூயா. ஆமே இந்த இப்ப இருக்கிற காலகட்டங்களை எல்லாரும் விட்டு கைவிட்டு போகிற நிலைமைகள் கொடுத்துருக்கோம். விளைவின வந்துச்சுன்னா ஐயோ சொந்தமாவது பந்தமாவது எல்லாம் விட்டுட்டு போகிற நிலைமைகள், ஏன்னா அவங்க உயிர் அவங்களை பாதுகாக்கக்கூடிய அப்படிப்பட்ட சூழ்நிலை காலகட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். பாருங்க, தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய்
கலி கூறுவார். எப்படி அம்மா? அவருடைய அன்பு அப்படிப்பட்ட அன்புங்க. ஆமே நம்மளை கைவிடுகிற அன்பு இல்ல, நம்மளை வழி நடத்துகிற அன்பு, நம்மளை பாதுகாக்கிற அன்பு, நம்மளை வழி அமைய கடைசி வரை கொண்டு செல்லுகிற அன்பு. அவருடைய அன்பின் நிமித்தம் எப்படி இருப்பாராமா? அமர்ந்து இருப்பார். ஆமே நம்ம நடுவில் இருக்கிறாருன்னா கொஞ்ச நேரம் இருந்துட்டு, இப்ப ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் எல்லாம் போனீங்க, பெரிய பெரிய ஃபங்க்ஷன், பெரிய பெரிய அதிகாரிகளோ இல்ல முக்கிய தலைவர்களோ வர்றாங்கன்னா அந்த முழு ஃபங்க்ஷன்ல அவங்க இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்களுடைய பாட்டுக்கு இருந்துட்டு அவங்க வந்து இல்லைங்க எனக்கு முக்கியமான வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. எப்படியாமா? தம்முடைய அன்பு நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார், நம்ம அமர்ந்திருப்பார் நம்மளோடு கூட ஃபுல்லா. நமக்கு என்னென்ன தேவை? நம்முடைய கடைசி பரியந்தம் நம்மளை வழி நடத்தவர் ஆயிடுவாங்க. ஏதோ கம்மை கொஞ்ச நேரம் வந்துட்டு போகிறது இல்ல, உறுதியாய் நம்மோடு கொடுங்க. நம்முடைய காரியங்கள்ல பெரிய காரியங்களை ஆமை நம்மளை வழி நடத்துகிறவர் நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார், நம்மளை ஒருபோது நம்மை விட்டு விலக மாட்டார், நம்ம ஒருபோது நம்மளை விட்டு ஒருபோது ஆமை என்ன சொல்றாரு? யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்துல இருந்து சொல்லும் போது யோசுவாவுக்கு ஒரு கலக்கம் வருது. ஐயோ மோசேக்கு அப்படியெல்லாம் ஆண்டவர் துணையா இருந்தாரே, என்ன பாதுகாப்பாரா, என்ன வழி நடத்துவாரா, என்ன எப்படி கொண்டு சொல்லுவார், அப்படி எல்லாம் இந்த ஜனங்கள் என்னால வழி நடத்த முடியுமா கரெக்டா சொல்லுகிறார். ஆமே நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நீ ஒருபோது கவலைப்படாது, நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்றாரு. அப்போ இந்த நாள்ல கர்த்தர் நம்ம சொல்லுறதுதான், நம்மளோடு கூட அமர்ந்திருந்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்த ஒரு ஆயத்தமா இருக்கிறார். அந்த அன்புல நம்ம நிலைத்திருக்க, அந்த அன்புல நம்ம உறுதியாய் நின்று செயல்பட நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் அன்பு காட்ட ஆயத்தமா இருக்கிறார், அவர் அன்பை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார், அவருடைய இரக்கத்தை இரட்சிப்பை நமக்கு தர ஆயத்தமா இருக்கிறார். நம்ம அதுல நிலைத்திருக்க ஆயத்தமா இருக்கு. நம்ம சிந்தித்து பாருங்க, எனக்கு அருமையான பிள்ளைகளை இந்த நாள்ல கூட ஆமே நீர் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்ம ஆக்கினிகளை அகற்றுகிறார், சத்துருக்களை விளக்குகிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்கிற ஒருத்தருக்கு நம்ம ஏன் அந்த அன்பை நாம மறுபடியும் செலுத்தாம இருக்கிறோம்? அந்த ஒரு உண்மையை நம்ம ஏன் மறுபடியும் செலுத்தாம இருக்கோம்? அந்த கீழ்ப்படிதலை ஏன் நம்ம செலுத்தாம இருக்கிறோம்? அவருடைய அன்பு கீழ்ப்படிதல் நம்ம வெளிப்படுத்தும் போது கர்த்தர் இன்னும் நம்மை பழகி பெருக செய்வார். ஆமே முதலாவது காரியம் ஆமே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆமே அதனால நாம மகிழ்ச்சியா இருக்கணும். இரண்டாவது ஒரு காரியம் பார்க்க போறோம், ஏசையா 35வது அதிகாரம் 10வது வசனம். ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். ஆமே இந்த நாள்ல கூட கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் யாரு? கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் ஆமே கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் திரும்பி நம்ம தான். கர்த்தரால நம்முடைய சூழ்நிலைகள் பல விதமான நெருக்கடிகள் பண்ண முடியும். பழைய கடந்த கால வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தோம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆமே ஒருத்தருக்கு ஆமே நெருக்கடியான பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் நம்மளை மீட்டெடுத்து வந்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில பட்ட பாடுகள் கஷ்டங்களை பார்த்து கர்த்தரவர்களை மீட்டெடுத்து வந்தார். இன்றைக்கு நம்முடைய பாடுகள் நம்முடைய துன்பங்கள் நம்முடைய வேதனைகள் கண்ணீர்களை பார்த்து கர்த்தர் நம்மளையும் மீட்டெடுத்து வந்திருக்கிறார். அந்த மீட்டெடுத்து வந்த மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். எங்க வருவார்கள்? சியோனுக்கு வருவார்கள். ஆமே நம்முடைய சியோனுக்கு வரும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு என்ன சியோன்னா என்னங்க? உலகத்துல நம்ம ஆலயத்துக்கு வருவதுதான் சியோன். கர்த்தர் நமக்கு ஒரு ஆலயத்தை தந்திருக்கிறார். அந்த சியோன்ல நம்ம ஒன்று கூடி தேவனை ஆராதித்து தேவனை மகிழ்ந்து ஆமா இந்த உலகத்துல போய் ஆலயத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கலாம். ஆமா நம்முடைய ஆண்டருடைய வருகையில அந்த பரம சியோனுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். அந்த நித்திய ஆமே மகிழ்ச்சி நமக்கு தலையின் மேல இருக்குன்னா பாருங்க, அதான் சொல்லியிருக்கிறாரு, ஆனந்த கொழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எப்படி கர்த்தரால மீட்கப்பட்ட நாம ஆமே இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டுட்டோம்னா எங்க போவோம்? ஆனந்த களிப்புடன் அவர் வருகையில நம்ம எல்லாரும் ஒட்டுக்கு அவரோடு கூட சேர்ந்து அந்த சியோனுக்கு போக ஆயத்தமா இருக்கும். இங்க ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வருவது மட்டுமல்ல, நம்முடைய ரட்சிப்புல நிலைத்திருந்து அந்த பரம சியோனுக்கு நம்ம போக ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் இருக்கும். சபையில அங்கமா இருந்து சபைக்குள்ள வைராக்கியமா இருந்து சபையில ஆமா உறுதியா இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல் இருக்கும். ஆமே சபையை விட்டு சபை என்பது ஒரு பாதுகாப்பு. ஆமே நமக்கு ஆமே ஆமே சபை என்பது நம்முடைய குடும்பத்தை மட்டுமல்ல நம்முடைய ஒவ்வொருவரையும் நம்ம பாதுகாக்கிற ஒரு ஒரு கேடகமாய் ஆமே ஒரு நம்மளுடைய ஒரு கோட்டையாய் சபை காணப்படுகிறது. அந்த சபையில நாம் ஐக்கியமா இருந்து அன்பா இருந்து அந்த சபையில உறுதியா இருந்து செயல்படும் போது கர்த்தர் நமக்கென்று ஒவ்வொரு சபைகளை உருவாக்கி இருக்கிறார். அப்போ அந்த சியோனுக்கு நீங்க வந்து வரும்போது நித்திய
நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் நமக்குள்ள நித்திய மகிழ்ச்சி. ஏன்னா உங்களுக்காக ஜெபிக்கிற போதகர்கள், உங்களுக்காக பிரயாசப்படுகிற போதில கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இதே போலதான் நம்ம பரலோகத்திற்கு போகும் போதும் அவன் நமக்காய் பரிந்து பேசுகிற ஒருத்தர் அங்க இருக்கிறார். அப்போ அப்ப நமக்கு நித்திய மகிழ்ச்சி நிரந்தரமா, சாப்பாடு இல்ல, பசி இல்ல, அவன் பஞ்சம் இல்ல, துன்பம் இல்ல, துயரம் இல்ல, எல்லாம் சந்தோஷம். ஆனா இந்த உலகத்திலே கர்த்தர் அப்படி வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த சியோனுக்கு நம்ம வரும்போதுதான் அவன் சியோனுக்கு வெளியிலிருந்து நமக்கு சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. அப்போ இந்த நாள்ல சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவாரு, சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போகும். நம்ம ஆலயத்துக்கு வராம, அமை இப்போ இருக்கிற காலகட்டங்கள் ஆலயத்துக்கு போக முடியாத நிலைமைகள் இருந்தாலும் அமைய ஒரு சில நாள் பாருங்க, போன வருடத்துல ஆலயம் பூட்டப்பட்ட போது வராம இருந்தாங்க, ஓகே, திறந்த போதும் சிலர் வராம இருந்தாங்க. அது எப்படி அது முடியுது அப்படின்னு தெரியல. எப்படின்னா அவர்களுக்கு அந்த ஐக்கியம், அந்த ஒரு பயம் அமை அதுல நிலைத்திருக்கிறதுக்கு அவர்களுக்கு அந்த ஒரு அனுபவம் எல்லாம் குறையும் போது சஞ்சலமும் தவிப்பும் எப்படியாமா ஓடி போகாது. ஆமை நம்ம எங்க உறுதியா நிக்கிறோமோ ஆலயத்துல வந்து ஐக்கியப்பட்டிருக்கும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாகுமோ, அப்போ ஐக்கியப்படாம இருக்கும்போது சஞ்சலமும் தவிப்பும். தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. ஆலயத்திற்கு அரசாங்கம் சொல்லுகும் போது ஆமை நம்ம வந்து செளிவாய் அதை கீழ்ப்படிந்து வராம இருந்து வீட்டுல ஜெபிக்கிறதோ, தேவனை ஆராதிக்கிறதோ, ஆன்லைன்ல பாக்குறதோ எல்லாம் இருக்கணும். ஆனா என்னைக்கு திறக்கிறார்களோ ஆலயத்துக்கு ஓடி வந்து ஆண்டவருடைய சமூகத்துல நிலைத்திருந்து சபையில் அங்கமாயிருந்து ஆமைய அல்லாவற்றில உறுதியாயிருந்து கர்த்தரை தொழுது கொள்ள நான் கற்றுக்கணும். அப்பொழுதுதான் சஞ்சலம் தவிப்பு நம்ம ஓடி போவோம். பாருங்க, அது மட்டுமல்ல ஆமை எங்க நீங்க வந்து நிக்கிறீங்களோ அந்த சியோன்னு சொல்லும் போது தேவ பிரசனம் இருக்கிற இடம். அப்போ தேவ பிரசனத்துல வரும்போது நமக்கு கட்டாய மகிழ்ச்சி வரும். அப்போ தேவ பிரசனம் ஆமை நம்முடைய ஜபத்திலேயே இருக்கும், நம்முடைய சபையிலேயே இருக்கும். நம்ம எந்த இடத்துலலாம் தேவனை ஆராய்ந்து துதித்து பாடி இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவ பிரசனத்தை காண முடியும். இது மட்டுமல்ல ஆமை ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரம் வாசிப்போம். ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை பாருங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பச்சித்தது. கர்த்தருடைய மகிமையையும் ஆலயத்தையும் நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவேசிக்க கூட நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்னி இறங்குறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். பாருங்க, இங்க சாலமோன் ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டாரு. கட்டி முடிச்சோன்னு அதை பிரதிஷ்ட செய்யும்படியாய் கர்த்தரிடத்துல ஆமை எல்லா விதத்துலயும் அவருக்கு வரிகளை செலுத்தும்படியா ஆயத்தமாகிறார். என்ன பண்றாரு? முதலாவது சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்குகிறது. இந்த நாள்ல ஆமை இந்த லாக்டவுன் சமயத்துல நமக்கு நிறைய நேரம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது, நமக்கு சில நேரங்கள்ல எங்கேயுமே போக முடியாத காலங்கள் ஆமை இருக்கிறது. இதுல நம்ம அதிகமாய் செபிக்கிறவர்களா இருக்கும்போது ஆமை கர்த்தருடைய பிரசன்னத்துல நிலைத்திருக்கும் போது ஆமை அதிகமாய் எங்க வீட்டுல எங்க இருந்தாலும் நீங்க அது என்னமே தேவையில்லை, சபைக்கு வரும்போது நம்ம வந்து அது வரைக்கும் வீட்டுல தன்னுடைய அறைகளை பூட்டி செபிக்கக்கூடிய வசனம் சொல்லுகிறது. அறைகளை பூட்டி நம்ம வந்து செபிக்கும் போது கர்த்தருடைய பிரசனம் நம்மளோடு இருக்குங்க. ஆமே நம்முடைய கர்த்தருடைய பிரசனம் நம்மளோடு கூட இருக்கும் போது கட்டாய மகிழ்ச்சி உண்டாகும். அந்த கர்த்தருடைய பிரசனம் நமக்குள்ள நிலைத்திருக்கும் போது கட்டாய மகிழ்ச்சி. ஏன் மகிழ்ச்சின்னு கேட்டீங்களே, ஆமை ஏன் நான் மகிழ்ந்திருக்கணும், ஏன் மகிழ்ந்து கர்த்தர் மகிழ்ந்துருன்னு சொல்றாரு, நான் ஏன் மகிழ்ச்சியா இருக்குன்னா கர்த்தருடைய பிரசனத்துல இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியுங்க. அது முதலாவது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். இரண்டாவது கர்த்தருடைய பிரசனத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும். அது மட்டுமல்ல இந்த ரெண்டு நாள் ஏழாவது இயற பாருங்க, சாலமன் தாவீதுக்கு விருப்பம், ஐயோ நான் ஆலயத்தை கட்ட வேணுமே, தேவனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை செய்ய வேணுமே ஒரு சந்த ஒரு விருப்பம் இருந்து இருந்தாலும் ஆண்டவர் தாவீதுக்கு அந்த பாக்கியத்துக்கு இடம் கொடுக்கல. ஆமே தாவீது கர்த்தருடைய திட்டம் ஒன்னு இருக்குது, கர்த்தருடைய சித்தம் ஒன்னு இருக்குது. அந்த சாலமோனாலதான், உன்னுடைய மகனாலதான் அது கட்ட வேணும்னு சொன்னாரு. அது சாலமோனால கட்டி முடிக்கப்பட்டது. அப்படி முடிக்கப்பட்ட போது சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார், அக்னி வானத்திலிருந்து இறங்குறது. இந்த நாள்ல நீங்க ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசனம் வானத்திலிருந்து இறங்கி உங்களை மூடி உங்களை மறைத்துக் கொள்ளும் போது கட்டாயம் சஞ்சலமும் தவிப்பும் மோடி போகும். நித்திய மகிழ்ச்சி உங்க தலையின் மேல இருக்குங்க. அப்படி நித்திய மகிழ்ச்சி இருக்கும்போது நம்ம எந்த எப்படி நம்ம கவலைப்பட முடியும்? ஆமா இந்த நாள்ல கூட ஏன் மகிழ்ச்சின்னு சொன்னவங்க நீங்க சந்தோஷத்துல மகிழ்ந்து கழித்திருப்பீங்க. நான் ஏன் மகிழ்ந்திருக்கணும்னு நம்ம அந்த கேள்வியே நமக்கு வராது. ஏன்னா நம்ம சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும் போது கட்டாயம் மகிழ்ச்சி நமக்கு நினைத்திருக்கு. அது மட்டுமல்ல இந்த பத்துல இருந்து பாருங்க,
ஏழாம் மாதம் 23ஆம் தேதியிலே தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாக இஸ்ரவேலுக்கும் செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் போனார்கள். எப்படியாமா தாவீதுக்கும் தன்னுடைய மகன் சாலமோனுக்கும் செய்ததை நினைச்சு இவங்க எல்லாம் திரும்பி போகும்போது எப்படி போறாங்க, சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் போறாங்க. ஏன்னா தேவ பிரசனை இறங்கி அந்த ஆலயத்தை நிரப்பினது, தேவ பிரசனை இறங்கி அந்த ஆலயத்தின் ஆமே அதிகமாய் அநேகருக்கு அது ஒரு தேவன் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார் என்பதை பகிரங்கமாய் வெளிக்காட்டினது. அது வெளிக்காட்டானது நிமித்தமா அவங்க திரும்பி போகும்போது பாருங்க சந்தோஷமாய் திரும்பி போறாங்க. ஒரு இதுக்கே போறாங்க, எங்க ஒரு ஆலயத்துக்கு போறாங்க, இல்ல ஒரு ஏதோ ஒரு ஒரு வீடு கட்டிட்டு பார்க்க போறாங்கன்னு வச்சுக்கோம். அப்ப அந்த வீடு கட்டிக்கிற பக்கம் நல்லா அருமையா அந்த வீடு எல்லாம் கட்டி அதை பிரதஷ்டை பண்ணி ஒவ்வொரு காரியங்களும் பார்த்து பார்த்து செஞ்சிருந்தாங்கன்னா அதை பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், அருமையான வீடு நல்லா பண்ணிருக்காங்க, இதை பண்ணவங்களுக்கு கத்த ஆசீர்வதிப்பாரு, இதை நல்லா பண்ணிருக்காங்க, இந்த ஓகே நல்லா பண்ணி கதவு நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். அந்த வீடு ஒரு மாதிரி ஒரு சங்கடமா இருக்கும், ஏன்னா அவர்களுக்கு சங்கடம் இருப்பதை கட்டின அதை பார்க்கறதுக்கு சங்கடம் இருக்கும். நீங்க பாருங்க சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்து அந்த பிரசவ வானத்திலிருந்து அக்னியா இறங்கி வந்தன்ன ஜனங்களுக்கு எல்லாம் பயங்கரமா கத்தர் நல்லவர் கத்தர் கிருபை என்று உள்ளது என்று ஆர்ப்பரித்து தேவனை துதித்து மகிழ்ந்து கொண்டாடுறாங்க. ஐயோ எங்களுடைய ஆலயத்துக்கு எங்க ராஜா கட்டன இந்த ஆலயத்திற்கு கத்தர் இறங்கி வந்து அந்த பிரசனை மூடி மறைத்து கொண்டது, இந்த ஆலயத்துக்கு தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று அவர்கள் உறுதியாக நம்பி அவர் திரும்பி போகும்போது அவங்க போறாங்க. சாலமோனுக்கும் தாவீதுக்கும் கர்த்தர் செய்ததை நினைத்து சந்தோஷமாய் மகிழ்ந்து எப்படி போறாங்க, சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் போனார்கள் என்று பார்க்கிறோம். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை ராஜ அரண்மனையை கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்தின் தன் அரண்மனையின் சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. என்னைக்கு நம்ம கர்த்தருக்காய் எதையோ செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோமோ எல்லாம் அனுகூலமாய் கர்த்தர் மாற்றி தருவாருங்க. ஆமே கர்த்தரிடத்துல மகிழ்ந்து களி கூறும்போது நம்ம எந்த இடத்துலயும் கவலைப்படக்கூடாது, கர்த்தருக்கு நம்ம அனுகூலமாய் கர்த்தர் மாட்டி தருவார். நம்ம கர்த்தருக்காய் பிரயாசப்பட்டு வந்தனைங்க. ஆமே இந்த லாக்டவுன் சமயம் அந்த காரியங்களை நீங்க செபிக்கிற ஜெபத்துல உறுதியா இருந்து ஆமே கவலைப்பட்டா 24 மணி நேரம் கவலைப்படலாம், ஆனா ஒரு மணி நேரம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து இந்த கொரோனாவினால பாதிக்கப்படுகிற ஜனங்களுக்கு ஜெபிக்கிறது மட்டுமல்ல, உங்க சபைக்கு ஜெபிக்கிறது, ஊழியர்களுக்கு ஜெபிக்கிறது, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஜெபிக்கிறது, புரஜாதி ஜனங்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது ஆமே கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாய் மாற்றி தருவார். எல்லாவற்றிலும் அனுகூலமாய் மாற்றி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கான உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த நாள்ல ஆமே எங்களுக்கு ஒரு சிறிய சாந்தி சொல்லுங்க. கடந்த நாட்கள் அந்த போன கொரோனா டைம்ல நாங்க அநேக தொடர் ஜபங்கள் செய்திருந்தோம். 21 நாள் உபவாச ஜபம், 7 நாள் புதிய ஆராதனை, எல்லாம் வந்து என்ன பண்ணுவதுன்னு தெரியல. முழு லாக்டவுன்ல வீட்டுல இருந்து என்ன செய்வதுன்னு தெரியல. சரி கத்திரத்துல நம்ம சமூகத்துல காத்திருப்போம் சொல்லி ஒவ்வொரு நாளும் லைவ் போட்டு அந்த ப்ரேயர் ப்ரேயர் பை 24 ஒரு நாள் ஜெபம் உபவாச ஜெபம் முடிஞ்சு 7 நாள் புதிய ஆராதனை எல்லாம் தொடர்ந்து பண்ணும்போது இதெல்லாம் எதுக்கு பண்றோம், ஒரு சிலர் எல்லாம் என்னங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க, ஏமா நமக்கு நேரம் இருக்கு நம்ம பண்ணிட்டே இருக்கு, கத்திரி இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்துருக்கா நம்ம பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே இருந்து பாருங்க. அவன் எதிர்பாராத நேரத்துல ஆமே நாங்கள் கேரளால ஒரு கிளை சபை இருக்குது, அந்த சபையில நாங்க ஒரு வருடத்திற்கு முன்பாக ஒரு ஸ்தாபனத்துல நாங்க வந்து அந்த இலவச போர்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம். நாங்க நினைச்சிருந்தோம் அதெல்லாம் இனி வராது, ஏன்னா லாக்டவுன் சமயம் காசு இல்லாத சமயம் இனி எப்படி வரும் அப்படியெல்லாம் நாங்க நினைச்சிருந்தோம். ஆனா பாருங்க கர்த்தர் பெரிய மாற்றத்தை தந்தார், கர்த்தர் அனுகூலமாய் மாற்றி தந்தார். எப்படி நான் திடீர்னு நாள் போன வந்துச்சு, ஐயா உங்களுடைய அடுத்தது உங்க போர் தான் போட போறாங்க, அடுத்தது உங்களுக்கு தான் அந்த போர் சாங்ஷன் ஆயிருக்குது, நீங்க அதுக்கு தயாராகுது அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆமா இந்த நாள்ல கூட கர்த்தருக்குள்ள நம் மகிழ்ந்து களி கூறும் போது கர்த்தர் நமக்கு சில காரியங்களை அனுகூலமாய் மாற்றி தருவார். எப்படி நடக்காதுன்னு இருக்கிற இடத்துல கர்த்தர் நமக்கு நடத்தி தருவார், எப்படி அவருடைய பிரசன்னத்துல நாம் நிலைத்திருக்கும் போது அவரிடத்துல மகிழ்ச்சியா இருக்கும் போது ஆமை ஒவ்வொரு நாள் அதுல நிலைத்திருந்து அவர் மகிழ்ச்சியா இருந்து அவருக்குள்ள இருந்து செயல்படும் போது ஆமை நாங்க எதை குறித்து கவலைப்படுது, நாங்க பாட்டுக்கு பிரேயர் நடத்திக்கிட்டே இருந்தோம். பாருங்க ஆமை அந்த ஆகஸ்ட் மாதம் வரும்போது கரெக்டா போன் வந்து ஐயா உங்களுக்கு அந்த போர்ட் போடலாம் சாங்ஷன் ஆயிருக்கு நீங்க ரெடி பண்ணுங்க. பாருங்க இப்ப இருந்தாலும் அப்புறம் இருக்கிற சூழ்நிலை பாருங்க, போய் அந்த போருக்காக போய் மிஷின் அந்த மிஷின் எல்லாம் தேடும் போது ஒரு இடத்துல கூட மிஷின் கிடைக்கல.
அவன் இந்த பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயுமே மிஷின் இல்ல. அவன் வேற ஊர்ல இருந்து கொண்டு போனாலும் பயங்கரமான செலவுகள், அதற்கு மேல அதிகமா ஆண்டவரே இப்படி வாய்ப்புகள் வரும்போது கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப கவலைப்பட்டிருந்தோம். அப்புறம் பாருங்க கர்த்தர் நேர்த்தியா பீஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது ஒருத்தர் ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு, போய் பாருங்க உங்களுக்கு அங்க மிஷின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த நாள்ல கூட ஆமே வெறும் ஒரு மாதத்துல ஆமே எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி இன்னைக்கு நல்ல தண்ணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது பாருங்க அவங்க கொடுத்த அந்த செலவுக்குள்ளேயே நம்ம கையில இருந்து ஒரு பைசா போடாம அவர்கள் கொடுத்த அந்த பணத்திலேயே அவன் முழுவதுமாய் போரு மோட்டரை எல்லாம் வைத்து அவன் நல்ல குடிக்கிற தண்ணி கிடைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பாருங்க இப்படிதான் நம்ம கர்த்தருக்காய் நம்ம நின்று கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறும்போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றி தருவார். அன்றைக்கு சாலமோனுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றித்தார். ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் பிரயாசப்பட்டார். எவ்வளவோ காரியங்கள் ஆமை சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதில் உறுதியா இருந்தார். இன்றைக்கு நம்ம கர்த்தருக்காய் உறுதியா இருந்து மகிழ்ந்து களி கூறுவது மட்டுமல்ல, கர்த்தருக்காய் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கும்போது நமக்கும் கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்க. இன்னைக்கு அவன் நல்ல ஒரு சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க இந்த லாக்டவுன்ல யாருங்க நமக்கு இப்படிப்பட்ட பணங்களை தருவாங்க, ₹1000 சொல்லுங்க. அவன் நமக்கு தர முடியாத நிலைமையில இருந்து அந்த நாட்கள்ல அவன் அந்த தேவைகளை சந்தித்து ஆமே கிட்டத்தட்ட ₹1,00,000 அந்த போருக்கான செலவுகள் போர் மோட்டர் மற்ற எல்லா காரியங்களையும் செய்து கர்த்தர் அது திறப்பு விழாவையும் ஒரே மாதத்துல அக்டோபர் 2 ஆமே அது நடக்கின்ற கர்த்தர் உதவி செய்தார். ஆமே அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆகஸ்ட்ல சொன்னாங்க செப்டம்பர்ல எல்லாம் முயற்சி பண்ணும் அக்டோபர்ல ஓபனிங் பண்ணியாச்சு. அல்லேலூயா. இந்த நாள்ல இப்படிப்பட்ட சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாருன்னா ஆமே நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்தது படினால கர்த்தர் நம்ம என்னவென நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில வைத்தாருங்க. அவன் இந்த நாள்ல எங்களுக்கு மட்டும் அது நடக்காது இல்ல, பார்க்கிற உங்களுக்கும் கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இதை கேட்கிற பார்க்கிற உங்களுக்கும் நீ கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. கவலைகள் இருக்கும், நம்ம சாகர வரைக்கும் கவலைகள் இருந்துகிட்டேதான் இருக்கும். நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கும் வேதனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வேலையில இருக்கும், ஆமே நமக்கு எல்லாமே இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் நீங்க எல்லா நான் சொன்னாரு ஆமே வருத்தப்பட்டு பாரம் சுமையிலே நீங்க எல்லாரும் எப்படி நீங்க என்னிடத்துல வாருங்க அந்த சுமையிலெல்லாம் என்னிடத்துல இறக்கி வைங்கிறாரு. ஆமா என்னால கூட சுமையில அவர் மேல வைத்து விட்டு அவரிடத்துல வைத்து விட்டு நம்ம உறுதியா நிற்கும் போது கர்த்த பெரிய காரியங்களை செய்து கிருபையும் நேரம் என்று சொல்லும் போது கர்த்த கிருபையாய் நம்மளை எப்படி பாதுகாத்து வந்திருக்காரு. கடந்த 1 வருட கிருபியாய் பாதுகாத்து இந்த கொரோனா காலத்துல 2 மலையில கூட கிருபையாய் நம்மை வழிநடத்த ஒரு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்ம அழுது கொண்டு இருக்கிற நேரம் இல்ல, மகிழ்ந்து களி கூற வேண்டிய நேரம். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ந்துக்கிறோம், வெளியில போய் நம்ம மகிழ்ந்துக்கணும் பயிற்சிக்காரன்னு சொல்லிடுவாங்க, அப்படி அல்ல. ஆமா இப்ப இருக்கிற நிலைமையில பார்த்து நம்ம கவலைப்படணும், வேதனைப்படணும், ஆண்டவர் சமூகத்துல அழுகணும். ஆனா நம்முடைய இருதயம் மகிழ வேண்டும். நம்மளை பாதுகாத்து வருகிற தேவனை குறித்து நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்துல மகிழ வேண்டும். அவர் நம்மோடு கூட இருப்பதுனால மகிழ வேண்டும். நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான பிள்ளைகளே ஆமே நம்ம எதுன்னு மகிழ்ந்து கருத வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால மகிழ வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் அவருடைய வல்லமை அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருப்பதனால நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல ஆமே வாசிப்போம் சங்கீதம் 104:33-34 சங்கீதம் 104:33-34 பாருங்க. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். ஆமே 3வது காரியம் ஆமே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால நமக்கு மகிழ்ச்சி, கர்த்தருடைய பிரசன்னத்துல நமக்கு மகிழ்ச்சி. அடுத்தது நான் கர்த்தரை எப்படி கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்கு, எப்படின்னா கர்த்தரை மட்டுமே நான் நம்பி இருப்பதனால நமக்கு ஆமே நமக்கு மகிழ்ச்சி, அவருடைய அன்பை தியானிப்பதனால மகிழ்ச்சி. எப்படின்னு பாருங்க, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமே நமக்கு மகிழ்ச்சி எப்படி வருது நீங்க அதான் சொல்ல பாருங்க. இந்த உலகத்துக்கு வெளியே போயிட்டாலே இந்த அழுகுறலும் கூக்குறலும் ஆமே ஆம்புலன்ஸ் சத்தம் இதெல்லாம் நமக்கு ஒரு வேதனையா இருக்கும். நம்ம ஆண்டவருக்குள்ள ஜபத்துல ஆமே உள்ள வந்து அறைக்குள்ள வந்தோடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரணும். ஐயோ அவருடைய அன்பை நினைத்து நாம் மகிழ வேண்டும், அவருடைய இரக்கத்தை நினைத்து மகிழ வேண்டும், அவருடைய கிருபை நினைத்து நாம் மகிழ வேண்டும். அதான் சொல்றாரு அவர், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் அவரை தியானிக்கணுங்க. வசனத்தை எடுத்து ஐயோ எப்படி நமக்கு காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அவருடைய வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் ஆமே ரகசியங்களை நம்ம தியானிக்க தியானிக்க நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமே அப்படிப்பட்ட மகிழ்ச்சி கர்த்தர் நமக்கு தர ஆயத்தமாயிருக்கிறார். ஆமே அந்த மகிழ்ச்சியில நம்ம நிலைத்திருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுங்க.
அது மட்டுமல்ல அவருடைய அன்பை தியானிப்பதுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கிறான். எபேசியர் 3:18-19 எபேசியர் 3:18-19 சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து எப்படியாமா சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரம் என்னதென்று உணர்ந்து நாம கிறிஸ்துவின் அன்பை தியானிப்பதுன்னு என்னன்னு தெரியுங்க. நாம அன்பு அவருடைய அன்பு அகலம் எவ்வளோ நீளம் எவ்வளோ உயரம் எவ்வளோ ஆழம் எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம பாருங்க இப்பொழுது இருக்கிற இந்த காலகட்டத்துல ஒருத்தருடைய அன்பை புரிந்து கொள்வது மிக கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஆனா அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கும் போது அகலம் எவ்வளவு நீளம் எவ்வளவு ஆழம் எவ்வளவு உயரம் எவ்வளவு ஏன்னா அவருடைய அன்புக்கு ஆமை அளவே இல்லைங்க. அவர் நம்ம மேல காட்டுகிற ஒவ்வொரு ஆமை அன்புக்கு அன்பு காட்டுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அளவே இல்லை. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற பாசத்துக்கு அளவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆழம் நீளம் அகலம்லாம் நம்மளால அளந்த முடியுமா? முடியவே முடியாது. அதனாலதான் இன்னதென்று நம்ம உணர வேண்டும். அதே அதற்கு எல்லையே இல்லை. ஒரு அளவு எடுக்கிறாங்க, ஒரு மீட்டர் அளவோ இல்ல ஒரு பொருளோட அளவு எடுக்கிறது சென்டிமீட்டர்லயோ மில்லி மீட்டர்லயோ மீட்டர்லயோ அடியிலயோ இன்ச்சிலயோ அளவு எடுப்பாங்க. ஆனா இவருடைய அன்புக்கு அளவில்லை, அளவு என்பதே இல்லை. உயரம் ஆமே அது உயரமானது ஆழமானது அகலமானது ஆமே அது அதிசயமானது. அப்படிப்பட்ட அன்பை தியானிக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாங்க. அப்படிப்பட்ட அன்பு இல்லைங்க தொடர்ந்து தியானிச்சு அவருடைய அன்பு நீங்க அவன் வசனத்தை தியானிக்க அன்பு தியானிக்கிறது என்னங்க வசனத்தை தியானிக்கிறது. ஏன்னா அவருடைய வார்த்தையை தியானிப்பது அவருடைய வார்த்தையில இருக்கிறது அன்பு இருக்கிறது அவருடைய வார்த்தையில இருக்கிறது பலன் இருக்குது அவருடைய வார்த்தையில சந்தோஷம் இருக்குது. அதை தியானிக்க தியானிக்க நமக்கு கர்த்தர் மிகுந்த மகிழ்ச்சி தரவராயமா இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் பயங்கரமா இருக்கிறது. கர்த்தரை மட்டுமே நம்பி வாழுகிற அந்த அனுபவம் அவன் பாருங்க அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் எப்படியாமா அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக. எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற சில அன்புகளை புரிந்து கொள்ள முடியாது. சில நேரம் நம்மளுக்கு அன்பா இருப்பாங்க பாசமா இருப்பாங்க பேசுவாங்க. சில நேரம் நம்ம மேல கோவப்படுவாங்க, ஐயோ என்னடா இவங்க இப்படி இருந்தாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலைமைகள் தான் இருக்கும். ஆமே அப்படி இருக்கிறதுல அறிவு கெட்டாத அந்த அன்பு எப்படி அறிந்து கொள்ள வல்லவர்களாய் நம்ம இருக்க வேண்டுமாமா. ஆமே இந்த உலகத்துக்குரிய அந்த அறிவினால் அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியாதுங்க. ஆமே அறிவு கெட்டாத அந்த அன்பு ஆமே நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுத்திருக்கிறார் தன்னுடைய சொந்த குமாரனையே இழப்பதற்கு அவருடைய ஜீவனையே கொடுப்பதற்கு. ஆமே இப்படிப்பட்ட அன்பு இந்த உலகத்துல யாரு நமக்கு செய்ய முடியும்? ஆமே இப்படிப்பட்ட அன்பு இந்த உலகத்துல வேற யாருமே கட்டாயம் செய்ய முடியாது. அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்ளவோ வல்லவர்களாக தேவன் சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அவருடைய ஜெபம் இந்த ஜனங்களுக்கு இதெல்லாம் அந்த ஜனங்க தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. இந்த நாள்ல நமக்கு தெரியும்படியாய் கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். நமக்கு இப்படிப்பட்ட தெரியும்படியாய் கொடுத்த இந்த வாய்ப்பை நம்ம உறுதியாய் தெரிந்து கொண்டு இன்னும் அநேகருக்கு சொல்லுகிறவர்களா இந்த அன்பை பறைசாற்றுகளா இந்த அன்பை அநேகருக்கு கொண்டு செல்லுகிறவர்களா இந்த அன்பை குறித்து அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம சொல்லுகிறவர்களா இருக்கும் போது அந்த நாள்ல கர்த்தர் நம்ம பெரிய காரியங்களை காண செய்வார். அவன் எந்த அளவுக்கு அவன் ஒருத்தர் போய் சொல்ற இந்த அன்பு இந்த அன்பு அவன் இப்படிப்பட்ட அன்பு கர்த்தர் நம்ம செய்திருக்கிற போது ஒருவேளை அந்த ரட்சிக்கப்பட்டு அவர்கள் வந்து தேவனுக்குள்ள வைராக்கியமாய் மாறும்போது அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர ஒரு ஆயத்தமா இருக்கிறார். அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து அவர் பலப்படுத்த ஒரு ஆயத்தமா இருக்கிறார். அவன் இப்படி இருக்கிற சூழ்நிலை நீங்க சிந்தித்து பார்க்கணும். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே நம்மை மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவும் சீர்படுத்தவும் வழி நடத்தவும் பாதுகாக்கவும் நம்மளை எல்லாவற்றையும் ஒன்று சேர அவருடைய சமூகத்துல நினைத்திருக்க செய்ய அவரால் முடியும். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு ஏங்க மகிழ்ச்சி இல்லாம போகும். முதல்ல சொன்ன பார்த்தீங்களா சிஎம் குமார்த்தியே அவன் அப்படின்னு சொல்லும் போது மகிழ்ந்து கழிக்குன்னு சொல்லும்போது அநேகருக்கு ஒரு இது இருக்கும், என்ன இந்த நேரத்துல மகிழ்ந்து கழிக்குன்னு சொல்லாரு. இப்ப நீங்க சிந்தித்து பாருங்க ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுனால நமக்கு மகிழ்ச்சி. ஆமே கர்த்தருடைய பிரசன்னத்திலாம் நமக்கு மகிழ்ச்சி. ஆமே கர்த்தரை மட்டுமே நாம நம்பியிருக்கோம் அந்த அன்பை தியானிப்பதில் நமக்கு மகிழ்ச்சி. ஆமே அது மட்டுமல்ல நீதிமொழிகள் 3:5 நீதிமொழிகள் 3:5
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. எப்படியாமா? சுய புத்தியில சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. ஆமா, இந்த நாள்ல கூட கர்த்தரை மட்டுமே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு பார்த்தோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்து சுய புத்தியெல்லாம் மறந்துடணுங்க. அவன் நம்மளுடைய பிரயாசம், என்னால என்ன முடியும் அப்படின்னு நினைக்கிற, நாளைக்கு இவ்வளவுதான் என்னால முடியும், நாளைக்கு இவ்வளவுதான் என்னால முடியும்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நினைச்சால் அப்படியே தலைகீழ மாற்றிப்பட முடியும். கர்த்தர் நினைச்சா அது எல்லாத்தையும் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையவே புரட்டி எல்லா எல்லா தலைகளை மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். இப்படி இருந்த நம்மளை கர்த்தர் எந்த சூழ்நிலைகள்ல இருந்து நம்மள இன்னைக்கு எப்படி மாற்றி இருக்காது, இது தேவனால மட்டும்தான் ஆனதுன்னு நம்ம சாட்சி சொல்லணும்னா, அது கர்த்தர் செய்யற அந்த பலத்த செய்கைகள் அது யாருனாலையும் செய்ய முடியாது. அப்ப அப்படிப்பட்ட செய்கைகளை நம்ம பார்க்க வேணாம். கர்த்தருக்கு நம்ம உறுதியா இருக்கணுங்க. எப்படி சுய புத்தியின் மேல சாயக்கூடாது, சுய புத்தியுமே சாயா முழுகிறது கர்த்தர் நம்பிக்கையா இருக்கும்போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆமே, அது மட்டுமல்ல, அதே மூன்றாவது 26வது வசனம் பாருங்க, கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். கர்த்தரை மட்டுமே நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்கு எந்த இடத்துல சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அதான் முன்னாடி சொன்னது போல, கர்த்தர் நம்முடைய ஆக்கினிகளை அகற்றுவார், சத்துருக்களை விளக்குவார், நம்முடைய கால் சிக்கி கொள்ளாதபடி காட்ட அவர் வல்லமை. ஏன்னா எப்போ கர்த்தரை மட்டுமே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், அவன் கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி தராது. நமக்கு எந்த இடத்துல சிக்கலன்னு வைங்க, நமக்கு கவலை இருக்குமா? இருக்கவே இருக்காது. எந்த இடத்துலயும் போராட்டம்னு வைங்க, எந்த இடத்துலயும் நமக்கு வேதனை இல்லைங்க, நமக்கு எப்பொழுது மகிழ்ச்சி, எப்பொழுது சந்தோஷம், எப்பொழுது ஒரு நல்ல ஒரு நிலைமை நம்ம இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு நித்திய மகிழ்ச்சியா தான் இருக்கும். அப்போ இந்த நாள்ல சிந்தித்து பாருங்க. எனக்கு அருமையான பிள்ளைகளை, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏன் முதலாவது நமக்கு கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்க சொன்னார், மகிழ்ந்து கழிகூற சொல்லுகிறார். அப்போ மகிழ்ந்து கழிகூற சொல்லும் போது ஏன் மகிழ்ச்சி அப்படின்னு கேட்கும்போது, முதலாவது நம்ம பார்த்தது என்ன, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால் நமக்கு மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால் நமக்கு மகிழ்ச்சி. இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம் நடுவில் இருக்கிறார், அதனால நமக்கு மகிழ்ச்சி. அவருடைய பிரசன்ன, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருப்பதனால மகிழ்ச்சி. ஆமா, இரண்டாவது காரியம், அவருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருப்பதனால நமக்கு மகிழ்ச்சி. அப்ப அந்த கிருபை நம்மளோடு கூட இருக்கணும், பிரசன்ன நம்மளோடு கூட இருக்கணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும், ஆண்டவரத்துல இன்னும் கம்பீரித்து பாடி ஆர்ப்பரித்து அவரோடு கூட இணைந்திருக்கணும். அப்பொழுது அவருடைய பிரசன்னத்தினால, வல்லமையினால, கிருபையினால ஆமே நம்ம நிலைத்திருக்கிறது. மூன்றாவது காரியம், அவருடைய அன்புல நிலைத்திருக்கும் போது நம்ம மகிழ்ச்சி, அவருடைய அன்பை தியானிக்கும் போது மகிழ்ச்சி, அந்த அன்பை குறித்து இன்னும் அதிகமாய் ஆமையை சிந்தித்து பார்க்கும் போது நமக்கு மகிழ்ச்சி. அந்த அன்புல நம்மை உறுதியாய் அவை நிலைத்திருந்து அதுல அன்புல நம்ம உறுதியாய் செயல்பட நினைக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி. அந்த அன்பு நம்ம மட்டும் பெற்றுக்கிறது, அந்த அன்பு அநேகருக்கு சொல்லும் போது அதுலயும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த அன்பு அநேகருக்கு அதை சொல்லி தேவனுடைய சமூகத்துல நம்ம அவங்களை கிட்டி சேர்க்கும் போது அது நமக்கு மகிழ்ச்சி. கடைசியாக, கர்த்தரை மட்டுமே நம்பி இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி. கர்த்தரை மட்டுமே நம்பிக்கையாய் வைத்து அவரு தான் எனக்கு எல்லாம், அவரை சார்ந்திருக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகுதுங்க. ஆமா, இது மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடும் போது கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ந்து கலிகூற பண்ண ஒரு ஆயத்தமா இருக்கிறார். ஆமே, இந்த நாள்ல கூட ஆமை கர்த்தருடைய சமூகத்துல ஆமை பிரிந்து பிரியமா இருக்கிறேன் தேவ ஜனங்களே, ஆமை கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இன்னும் உறுதியா இருந்து கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் போது கர்த்தர் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒருபோதும் நீங்க சோர்ந்து போக தேவையில்லை, ஒருபோதும் நீங்க கலங்கி நிற்க தேவையில்லை. ஆமே ஆமே, இந்நாள்ல கூட சிந்தித்து பாருங்க. ஆமே, மகிழ்ச்சியோடு அவர் சன்னதிக்கு வரும்போது கர்த்தர் நம்ம ஆர்ப்பரித்து ஆராதனை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய சத்தியத்துல நிலைத்திருக்கும் கேட்ட சத்தியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்துல ஆமே நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியங்களை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமே, இதை நினைத்து நம்ம பார்க்கும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய ஒரு ஆயத்தமா இருக்கிறார். அவங்க ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தும் கர்த்தராமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமே, தொடர்ந்து ஆமே இந்த நாள்ல கூட நீங்க ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். மகிழ்ச்சி என்பது ஆமே எதனால வருகிறது, எப்படி வருகிறது அப்படியெல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுனால, கர்த்தர் ஆமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதால் இப்படிப்பட்ட மகிழ்ச்சி உண்டாக வேண்டும். நீங்க ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா, நன்றி 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 அப்பா, ஹாலேலூயா. மகிழ்ச்சியோட அவர் சந்நிதி முன் ஆமே இந்த நாள்ல கூட ஆமே கர்த்தரிடத்துல ஆராதனை செய்யுங்கன்னு வசனம் சொல்லுகிறது. ஆமே, நம்ம மகிழ்ச்சியோடு ஆமே அவருடைய சந்நிதிக்கு ஆமே நம்ம ஆராதனை செய்ய நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மகிழ்ந்து கலிகூறு,
கர்த்தர் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மகிழ்ந்து கழிந்தூரு மகனே பயமேண்டா, மகிழ்ந்து கழிந்தூரு மகனே பயமேண்டா, கர்த்தரும் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், கர்த்தரும் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து கழிந்தூரு மகனே பயமேண்டா, மகிழ்ந்து கழிந்தூரு மகனே பயமேண்டா, கர்த்தரும் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார், கர்த்தரும் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சோர்வை எண்ணி கலங்காதே, தேவை நினைத்து புலம்பாதே, சோர்வை எண்ணி கலங்காதே, தேவை நினைத்து புலங்காதே, கர்த்தரும் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து கழிகோரு மகனே பயமேண்டா, மகிழ்ந்து கழிகோரு மகனே பயமேண்டா, கர்த்தரும் நடுவில் பெரிய காரியம் செய்வார், கர்த்தரும் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மகிழ்ந்து கழிகோரு மகனே பயம் வேண்டாம், கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்துவார்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த நாள்ல கூட நம் மகிழ்ந்து களி கூற நம் ஆயத்தமாக வேண்டும். நம்ம மகிழ்ந்து ஒவ்வொரு நாளும் நம் மகிழ்ந்து களி கூற நம் ஆயத்தமா இருக்கும்போது கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்கள் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. களி நாம் கொஞ்ச நேரம் நாம் ஜெபித்து இந்த நேரத்தை நாம் கிருபையின் நேரத்தை கர்த்தர் நம்ம கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி நாம் நிகழ்த்திய இந்த நாளில் கூட நாம் முடிவு செய்ய இருக்கிறோம். ஆமே, கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்த அற்புதமான இந்த காரியங்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஆமே, மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தர் அவருடைய சமூகத்தில் வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமே, நாம இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட தேவனுக்கு ஆமே நாம் முழுதுமாய் அர்ப்பணித்தவர்களாய் ஆமே அவருடைய சமூகத்தில் நாம் உறுதியாய் நின்று அவருடைய காரியங்களை ஆமே முழுதுமாய் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துள்ளாய். ஆமே கர்த்தாவே, நீர்தான் எங்களுக்கு எல்லாம் அமைப்பா. ஆமே ஆனந்த களிப்புள்ள உணர்வுகளா ஆமே நாங்கள் துதிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற பெரிய பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறாய்ஜா. இந்த நாள்ல கர்த்தர் எங்கள் மத்தியில இருந்து பெரிய காரியங்கள் செய்து வருகிறதுக்காய் நன்றி. ஆமே இப்பொழுது இருக்கிற இந்த கொரோனா காலங்கள்ல அனுரே இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் உதவி செய்வீராக. மகிழ்ச்சி அமைய அவருடைய இருதயத்தில் நிறைத்திருக்க உதவி செய்கிறாங்க. அவை சில நெருக்கடியான சூழ்நிலை கடந்து போக உதவி செய்கிறாங்க. அவை போராட்டமான நிலைமைகள் இருந்து விலகி இருக்க உதவி செய்வாங்க. அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அவை இக்கட்டான சூழ்நிலை அவர்களை விடுதலையாக்குவீராக. அப்பா அவமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன்னத தேவ உன்னதத்துல ஒத்தாசி அனுப்பி தருவீராக. அப்பா இதோ அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆலோசனைகளை கர்த்தர் நீதாமண்டை கொடுத்து நீங்க ஆசிர்வதிப்பீராக. அவை கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று பார்க்கிறோம். அவை தேவன் நீதாமண்டரு எல்லாத்தையும் நேர்த்தியும் செவ்வியுமா நீ வாய்க்க பண்ணி கொடுங்க, தடைகளை மாற்றி கொடுங்க. தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக வல்லமை ஒவ்வொருவருக்குள் இருந்து நீதாமண்டை ஆமை நேர்த்தியை நடத்தி கொடுப்பீராக. இதோ மனுஷர் ஆமை நினைக்கிற விதமா இல்ல, ஆமே மனுஷர் நினைக்கிற விதமா இல்ல, கர்த்தர் அவங்க மேல வைத்திருக்கிற அந்த ஆமைய ஆமைய திட்டத்தை நீர்தாமண்டி நிலைப்படுத்துவீராக, அதை பலப்படுத்துவீராக. கர்த்தர் அவங்க மேல வைத்திருக்கிற அந்த ஒரு ஆமைய ஒரு நம்பிக்கை நீர்தாமண்டியாய் நடப்பித்து கொடுப்பீராக. கர்த்தர் அவங்க மேல என்ன திருப்பி வைத்திருக்கிறோம், என்ன இரக்கம் வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு என்ன மரங்கள் வைத்திருக்கிறோம், அதை வைத்து நீர் அவங்க செயல்படுத்துவீராக ராஜா. அப்பா அமே
மணவாளன் வரும்போது அவை எங்களை பார்த்து அவை எல்லா விதத்திலும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க முடியாது, அவை நாங்கள் உமக்கு ஒரு மனவாட்டிகளாய் அவை தகுதி உள்ளவர்களாய் நினைத்திருக்க முடியும். அந்த சீயோனுக்கு நாங்கள் ஆயத்தமாகவர்களாய் இருந்து எங்களை செயல்படுத்துங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய திட்டம் அன்றே ஒன்று வாய்க்காமல் போகட்டும், தேவ சித்தம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ராஜா. அவை ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து அமை உம்மிடத்துல நாங்கள் நிலைத்திருந்து அமை முழுதுமாய் உங்களை அர்ப்பணித்துக்களாய் நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களுடைய செயல் திட்டங்கள் அல்ல, தேவ திட்டம் மட்டுமே நிறைவேறட்டும். தேவன் எங்கள் மேல வைத்திருக்கிற நோக்கம் ஒருபோது விலகி போகக்கூடாது அன்றே. நீர்தான் அன்றே அவை ஒவ்வொரு நேரத்திலையும் அமை கத்தர் அமை கத்தர் பெரிய காரியங்களே எங்களுக்கு செய்வீராக. அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன்னத தேவனுடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். அப்பா நீர் எங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுங்க. ஆமேன். இந்த நாள்ல கூட கத்தர் நம்ம நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய ஊழியங்கள், அவருடைய குடும்பங்கள், தேவைகள் எல்லாத்தையும் கத்த சந்திப்பார்கள். இதை சத்திய பாதை நிகழ்ச்சி டிவியை நடத்துகிறதான ஊழியர்களை கத்த பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இதை வழி நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களை கத்த ஆசிர்வதிங்க. இதற்கு இணைந்து செயல்படுகிற ஆசிர்வதிங்க. இந்த கொரோனா பாதிப்புகள் எந்த விதத்திலும் யாருக்கு நெருக்கடிகளை கொடுக்காதபடி தேவைகளை சந்திக்கப்பட கற்றுக்கொள்ள செய்யுங்க ராஜா. உடைய சமூகத்துல ஆமே நீர் எங்களோடு கூட இருக்கும்போது, உடைய பிரசங்கத்துல இருக்கும்போது, உடைய அன்பை தியானிக்கும் போது, கர்த்தரை மட்டுமே நம்பிக்கையா இருக்கும்போது நாங்கள் மகிழ்ந்து கலி கூற கர்த்தங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து தாங்கி ஏந்தி வழி நடத்தி இந்த கிருபையின் நேரம் ஒவ்வொரு நாளும் அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்த உதவி செய்யுங்க ராஜா. பார்த்து முழுதுமா யார் பண்ணிக்கிறோம் இதை வழி நடத்தி ஆசீர்வதிங்க. கர்த்த பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹாலேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹாலேலூயா. ஆமே கர்த்தாவே இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த நாளில் முடிய அன்பை எங்களுக்கு அநேகருக்கு பறைசாற்ற முடிய எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய ஒரு நாட்டில் இதை காட்டில் இன்னும் ஆமே நீர்தான் எங்களுக்கு ஆமே உங்களுடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல இன்னும் சிறப்பான வாய்ப்புகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. தேவ திட்டத்தை நீர் நிறைவேற்றுங்க. ஆமே இந்த நாள் எங்களுக்கு ஒரு பயனுள்ள நாளாய், இந்த நாள் எங்களுக்கு ஒரு உபயோகமுள்ள நாளாய் அமையட்டும் ராஜா. இந்த நாள் எங்களை கூடவே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இது மட்டுமல்ல, இந்த சத்திய பாதை டிவியின் மூலமா ஒளிபரப்பாகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கற்று ஆசீர்வதிங்க. இது அநேகருக்கு போய் சேரட்டும், அநேகரோட வாழ்க்கைக்கு அமை உதவியா இருக்கட்டும், அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இது பாத்திரமா இருக்கட்டும். அதற்கு நீதாமட்டை இதை நேர்த்தியாய் நடத்தி கொடுங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மட்டும் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கேட்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமே நாமே. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். ஆமே இந்த நாளில் கூட தேவன் உங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமே மீண்டும் இந்த செப்பனியா மூன்றாவது அதிகாரம் ஆமே 14-15 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. சீயோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு. ஆமே நீ கர்த்தருக்குள்ள ஆர்ப்பரி என்று சொல்லும் போது, கர்த்தரிடத்துல நம்ம உறுதியாய் நின்று செயல்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். ஆமே மீண்டும் இதை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். செப்பனியா 3:14-17. சியோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தையே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிவுறு. அவன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிவுற. கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவை கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், இனி இங்கே நாம் காண மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் அவனை பாதுகாத்துக் கொள்வதாக. பத்திரமா இருங்க, ஆமே நேர்த்தியாய் பாதுகாப்பாய் இருங்க. ஆமே அரசாங்கம் சொல்லுகிற நடைமுறைகள் கடைபிடிங்க. இன்னும் தொடர்ந்து வசனத்திலையும் ஜபத்திலையும் அதிகமாய் தரித்திருந்து கர்த்தர் நல்லவர் என்பதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் கிருபையாய் நம்முடைய வழி நடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் அநேகருக்கு பயனுள்ளது அமைய முடியாது. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாம மட்டும் ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.